தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம கூகுள் ஆட்ஸில் ஆல்ரெடி கால் கேம்பெயின் அண்ட் தென் கூகுள் சர்ச் ஆட்ஸ் கேம்பெயின்லாம் பார்த்துருப்போம். பட் கூகுள் ஆட்ஸ் இனிஷியலாக எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூகுள் ப்ரௌசரில் போயிட்டு கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நான் டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஸ்பான்சர்ட் கண்டென்ட் வரும், அதை கிளிக் பண்ணாதீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ads.google.com அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து கெட் ஸ்டார்டர்னு கொடுங்க. கெட் ஸ்டார்டர் சைன்இன் நீங்கள் எது கொடுத்தாலும் இந்த இப்படி தான் வரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு மெயில் ஐடி கொடுங்க. பாஸ்வேர்ட் போட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இஃப் யூட் லைக் டு டேக் எ ஃபியூ மூமெண்ட்ஸ் டு ஹெல்ப் கூகுள் பெட்டர் ஃபார் யூ அப்படின்னு கேட்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நாட் நவ் ஃபார் நவ் கொடுத்துக்கலாம். அந்த ப்ரொஃபைல் பிக்சர் இதில் வந்து ஹோம் அட்ரஸ் இதெல்லாம் வேணுமான்னு கேட்குது. ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணுமான் நம்ம இதுக்கு இதுவும் வேண்டாம் ஃபார் நவ். ஸோ நாட் நவ் கொடுங்க. ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு நம்மளுக்கு. கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் கேம்பெயின் கேட்குறாங்க. ஸ்கிப் கேம்பெயின் கிரியேஷன் அப்படின்றது கொடுத்துட்டு நீங்கள் என்ன எப்படி எப்போ ஒரு விண்டோ அப்பியர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பில்லிங் கண்ட்ரி என்ன, அதோட டைம் ஜோன் என்ன, கரன்சி என்ன அப்படின்றத கொடுங்க. 1% கேம்பெயின் நோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். நான் கண்டினியூ டு அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ நார்மல் இன்டர்ஃபேஸில் வந்துடும், கூகுள் ஆட்ஸுடைய நார்மல் இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ், இதில் வந்து பில்லிங் செட்டப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். பில்லிங் கீழே பில்லிங் செட்டப்ஸ் நேம் என்ன. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில்லிங் கண்ட்ரி நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். கீழே ஃபர்தராக வந்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப், இது வந்து ஆர்கனைசேஷனாக இல்லை இண்டிவிஜுவல்னு கேட்குறது, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆர்கனைசேஷனாக அதை செலக்ட் பண்ணலாம், இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணும்போது ஆர்கனைசேஷன் நேம் என்ன, ஓகே, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்றப்ப உங்களுடைய கார்ட் டீடெயில்ஸ் மட்டும் அது கேட்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஆர்கனைசேஷன் டீடெயில் கொடுக்குறேன், பிகாஸ் எனக்கு இதை வச்சு நான் வந்து டேக்ஸ் கிளைம் பண்ணலாம், பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா, நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம எந்த நேமில் இங்கே கொடுக்குறோமோ அந்த நேமில் தான் பில் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். நான் ஸோ இந்த இடத்துல கார்டு டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும். ஆக்சுவலாக சேட டெபிட் ஆர் கிரெடிட் கார்டுன்னு கேட்குது நீங்கள். ஸோ மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, அண்ட் தென் நெட் பேங்கிங் இருக்குது, பேடிஎம் வாலெட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நான் வந்து ஆக்சுவலாக கிரெடிட் கார்டு தான் போடுவேன். கிரெடிட் கார்டு போட்டுறேன்னா அது ஒரு த்ரெஷோல்டுக்கு அப்புறம் அதுவே சார்ஜ் எடுத்துக்கும். இன்னும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் மணி ஆட் பண்ணோம் அப்படின்னா பே வித் நெட் பேங்கிங் அப்படின்னு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எந்த எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் பே பண்ணலாம். இப்போ நான் வந்து ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பே வித் நெட் பேங்கிங் கொடுக்குறேன். நான் மேக் ஏ பேமெண்ட், செக் யூர் இமெயில். இப்போ அட்ரஸ் கேட்குது. நான் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஃபுல் அட்ரஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த சிட்டிலேருந்து இது பண்ணுறீங்களோ அதோட ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் எந்தளவுக்கு ப்ராப்பராக கொடுக்குறீங்களோ அது உங்களுடைய பில்லிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதையும் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஸோ நான் கம்ப்ளீட் அட்ரஸ்லாம் நான் கொடுக்கலான்னு. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஸோ இப்போ பேமெண்ட் வித் நெட் பேங்கிங் அப்படின்னு நம்ம கொடுத்ததால் நான் இங்கே வந்து ஒரு 1000 ருபீஸ் கொடுத்துறேன்னு வச்சுக்கோம். ஒரு 10,000 ருபீஸ் கொடுக்குறேன். 1000 அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். நான் ஸோ இப்போ சொல்லுது நீங்கள் நெட் பேங்கிங் மூலம் பண்ண போகிறீங்கன்னா இப்போ தேர்ட் பார்ட்டி சைட்டுக்கு போகும்போது ஓகேவான்னு கேட்குது. நான் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தா நான் எந்த பேங்க்கும் அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்தியன் பேங்க் இருக்குது இல்லை இந்தியன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் மேக் பேமெண்ட் கொடுத்தா அது அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு போகும். இது வந்து பே வித் நெட் பேங்கிங். ஓகே, இதுவே வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் பேமெண்ட் டேர்ம்ஸ் இப்போ மாற்றி பார்ப்போம். நம்ம அகெயின் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் பேமெண்ட் மெத்தட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட் பேமெண்ட் மெத்தட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆட் டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்கள் கார்டு டீட்டெயில் போடுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 4352 ஓகே
52106734 52. ஸோ நீங்கள் ப்ராப்பரான நம்பர் கொடுத்தா அதை வேலிடாக எடுத்துக்கோ. நான் இப்போ வந்து ரேண்டம் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், அதனால் இப்படி காமிக்கிறது. ஸோ அதோடைய சிவிசி நம்பர் என்ன இதெல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணும். ஸோ இது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இனிஷியல் பேசிக் செட்டப் வந்து நீங்கள் யூ ஆர் டன் வித் கூகுள் ஆட்ஸ். ஸோ நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய போட்டுக்கிட்டுருக்கோம். எஸ்இஓ ரிலேட்டட் வீடியோஸ், கூகுள் ஆட்ஸ், சோஷியல் மீடியா. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.